கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி சீங்குழி வனப்பகுதியில் உடல் நலக்குறைவோடு சுற்றித் திரிந்த 8 வயது மதைக்கத்தக்க ஆண் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடர் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் அந்த யானையை பிடிக்க டாப்ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து கலீம் மற்றும் முத்து என்ற அரிசி ராஜா ஆகிய இரு யானைகள் கொண்டுவரப்பட்டன. கடந்த 14 நாட்களாக இரு கும்கி யானைகள் வனப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் கும்கி யானை அரிசி ராஜாவிற்கு மதம் பிடிக்கும் தருவாயில் உள்ளதால் 2 நாட்களாக வாகனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே யானைக்கு மதம் பிடித்தால் இந்த புது இடத்தில் வைத்து சமாளிப்பது பெரும் சிக்கலாகிவிடும் என்பதால் வனத்துறையினர் கும்கி யானை அரிசி ராஜாவை பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். அதன்படி இன்று காலை வனத்துறை லாரி மூலம் கும்கி யானை அரிசி ராஜா ஏற்றப்பட்டு பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் கொண்டு செல்லப்பட்டது. முதல் முறையாக கும்கியாக களத்தில் ஆபரேஷனுக்கு தயாரான முத்து மதம் பிடித்ததால் டாப்ஸ்லிப்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இன்று திருப்பி அனுப்பப்பட்ட அரிசி ராஜா என்ற முத்துவை கோவை மாவட்ட மக்கள், குறிப்பாக பொள்ளாச்சி பகுதி விவசாய மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. காட்டு யானையாக இருந்த அரிசி ராஜா தாக்கியதில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியின் நவமலை, அர்த்தநாரிப்பாளையம் பகுதிகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அரிசி ராஜாவை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் கடந்த 2019 நவம்பர் மாதம் காட்டு யானையை பிடிக்க உத்தரவு வழங்கப்பட்டது. பின்னர் பருத்தியூர் வனப்பகுதியில் நின்று கொண்டிருந்த காட்டு யானை அரிசி ராஜாவுக்கு வனத்துறை மருத்துவக் குழுவினர் மயக்க ஊசி செலுத்தி கலீம் என்ற கும்கி யானை உதவியுடன் பிடித்து டாப்ஸ்லிப் வரகழியாறு பகுதியில் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டது. பின்னர் அதற்கு வளர்ப்பு யானைக்கான பயிற்சி வழங்கப்பட்டு இன்று 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதே கோவை மாவட்டத்தில் நோயுற்று ஆண் யானையை பிடிக்க தன்னை பிடிக்க உதவி செய்த அதே கலீம் என்ற கும்கி யானையுடன் இங்கு கொண்டுவரப்பட்ட அரிசி ராஜா என்ற முத்து பல நினைவுகளை தூண்டியுள்ளான் என்று நெகிழ்ச்சிபட வன ஊழியர்கள் தெரிவித்தனர்.